தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இது உங்கள் தமிழ் பிஸ்னஸ் நியூஸ். ஸ்டாக் ஸ்பிளிட் செய்ய உள்ளதாக கனரா பேங்க் அறிவித்துள்ள நிலையில் தற்போது அதற்கான தேதியை May 15 என உறுதி செய்துள்ளது. கனரா பேங்கின் ஒரு பங்கு 5 பங்குகளாக ஸ்பிளிட் செய்ய உள்ளது. இதனையடுத்து கனரா பேங்க் பங்குகள் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. 2024 ஆம் ஆண்டில், அதாவது கடந்த 4 மாதங்களில் மட்டும் அதன் பங்குகள் 32% அளவுக்கு உயர்வு கண்டுள்ளது. 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ கொண்ட இதன் ஒவ்வொரு பங்கும் 2 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ கொண்டதாக ஸ்பிளிட் செய்த பின் மாறும். தொடர்ந்து கனரா பேங்க் ஷேர்ஸ் ப்ரைஸ் உயர்ந்து வரும் காரணத்தால் அதில் முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி உள்ளனர். போனஸ் பங்கு குறித்து அறிவிப்பு வெளியானதை அடுத்து ஐநாக்ஸ் வின் பங்குகளின் விலை கடந்த 2 நாட்களில் மட்டும் 9% அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. April 25 நடக்கும் கம்பெனியின் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கில் இதற்கு ஒப்புதல் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திங்கட்கிழமை வர்த்தகத்தில் 648 ரூபாய்க்கு அதன் பங்குகள் வர்த்தகமானது. இது கடந்த ஓராண்டில் இல்லாத அளவு உயர்வு ஆகும். இந்தியாவில் இதுவரை 65 வயதுக்குட்பட்டவர்கள் மட்டுமே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும் என்ற விதி இருந்தது. இந்நிலையில் அந்த விதியை தற்போது IRDAI தளர்த்தியுள்ளது. இதன் மூலம் இனி அனைத்து வயதினரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும். சீனியர் சிட்டிசன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், சில்ட்ரன், மகப்பேறு மற்றும் தகுதி வாய்ந்த அனைவருக்கும் இன்சூரன்ஸ் பாலிசிகளை வழங்கலாம் எனவும் கூறியுள்ளது. மேலும் புற்றுநோய், இதயம், சிறுநீரக செயலிழப்பு, எய்ட்ஸ் போன்ற கடுமையான நோய் உள்ளவர்களுக்கு தனிநபர் பாலிசிகளை இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. மேலும் இன்சூரன்ஸ் செய்தவர்களின் வெயிட்டிங் பீரியட் 48 மாதங்களிலிருந்து 36 மாதங்களாக குறைக்கப்பட்டுள்ளன. ஆபரண தங்கத்தின் விலை செவ்வாய்க்கிழமை அன்று ஒரே நாளில் 1160 ரூபாய் குறைந்துள்ளது. திங்கட்கிழமையான நேற்று 1 கிராம் தங்கம் 6845 ரூபாய்க்கும் 1 பவுன் தங்கம் 54760 ரூபாய்க்கும் விற்பனையானது. இன்று கிராமுக்கு 145 ரூபாய் குறைந்து 6700 ரூபாய்க்கும் பவுனுக்கு 1160 ரூபாய் குறைந்து 53600 ரூபாய்க்கும் விற்பனையானது. கடந்த March 28 முதன்முறையாக 50,000 ரூபாயை தொட்ட தங்கம் விலை தொடர்ந்து தாறுமாறாக விலை உயர்ந்து 55,000 ரூபாய் வரை சென்றது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதம் 21 டெஸ்லா ஓனர் எலன் மஸ்க் இந்தியா வருவார் எனவும் பிரதமர் மோடியை சந்திப்பார் எனவும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவரது இந்தியா ட்ரிப் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. டெஸ்லா நிறுவன வேலைகள் காரணமாக தனது இந்தியா ட்ரிப் போஸ்ட்பனட் ஆகியுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் தனது இந்தியா ட்ரிப் அமையும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அவரது வருகைக்கு பின் இந்தியாவில் ஸ்டார்லிங் டெஸ்லா குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்ப்பு நிலவியது. இதனால் இத்திட்டங்கள் இந்தியாவில் துவங்குவது தள்ளிப்போக வாய்ப்பு உள்ளது. HDFC பேங்க் நடப்பு நிதியாண்டின் 4வது காலாண்டு முடிவினை வெளியிட்டுள்ளது. இதில் அதன் நெட் ப்ராஃபிட் 14,512 ரூபாய் என உயர்ந்திருக்கிறது. இது முந்தைய காலாண்டுடன் ஒப்பிடுகையில் 0.84% அதிகமாகும். அதே சமயம் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 29,007 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. வங்கியின் மொத்த வாராக்கடன் 1.24% காலாண்டிற்கான நிகர வாராக்கடன் 0.33% இருந்தது. 2023-24 நிதியாண்டின் HDFC பேங்கின் மொத்த லாபம் 64,060 கோடி ரூபாயாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் நியூடெல்லி, நொய்டா, பெங்களூரு மற்றும் புனே ஆகிய நகரங்களில் ஸ்டோர்ஸ்களை அமைக்க ஆப்பிள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இந்தியாவில் ஏற்கனவே நியூடெல்லி மற்றும் மும்பையில் ஆப்பிள் ஸ்டோர்ஸ்களை அமைக்கப்பட்டு ஓராண்டு நிறைவு பெற்றுள்ளது. இங்கு 1 மாதத்தில் சராசரியாக 17 கோடி ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகி வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்தியாவில் அடுத்த 3 ஆண்டுகளில் 500,000க்கும் அதிகமான எம்ப்ளாயர்ஸ்களை வேலைக்கு சேர்க்க ஆப்பிள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.